அனைவருக்கும் வணக்கம். கரும்பு தோட்டத்தில் ஆட்கள் கரும்பு வெட்டுவதை பாருங்கள். எப்படி வெட்டுறாங்க, எப்படி கத்த கட்டுறாங்க, எல்லாத்தையும் பாருங்கள் பாருங்கள். கரும்பு பார்த்திங்கன்னா அந்த கத்தியால் வெட்டுறாங்களா, வெட்டி அதனுடைய குருத்தாலேயே அதை கத்த கட்டுவாங்க, அதனுடைய சோலையே எடுத்து கத்த கட்டுவாங்க. பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க. ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு மூணு காலோ நாலு காலோ பிடிச்சி அப்படியே வெட்டி போவாங்க, சாலையே வெட்டி போவாங்க. ஒரு மூணு கால் நாலு கால் பிடிச்சி மென ஒத்து ஒத்துங்க, அதேபோல் தான் பிடிச்சி வெட்டி போவாங்க. அவங்க அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அவங்க கத்த கட்டுவாங்க. மாட்டுக்கு வேணுன்றவங்க சோலை ஏற்று போவாங்க. பாருங்க அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வராங்களா, சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு கத்த கட்டுவாங்க. அவங்கவுங்க வீட்லேயும் கத்த கட்டிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா, வண்டி வந்ததுன்னா இவங்க லோடு ஏற்றுவாங்க. லோடு ஏற்றி ஆலைக்கு அனுப்புவாங்க. ஆட்கள் மட்டும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கூட வந்து வெட்டுவாங்க. லைட்டு நெத்தியில் லைட் கட்டின்னு கூட வெட்டுவாங்க. ஏன்னாக்கா இருக்க இருக்க வெயில் ஆகிடும்ல, அதனால் இருட்டு மேலே வந்து கரும்பு வெட்டுவாங்க. ஒரு ஏழு மணி ஏழரை மணி அளவுக்கு அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வருவாங்க. சாப்பாடு ஏற்றந்த வச்சுட்டு அவங்க கத்த கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்க லோடு ஏற்றிட்டு இவங்க பதினோரு மணிக்கும் க்ளோஸ் ஆகிடும். பதினோரு மணிக்கு தான் இவங்க ஏறி விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. இதே போல் நிறைய வீடியோக்கள் எடுத்து நான் போடுறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.